நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மிகவும் வல்லவரும் நல்லவரும், நம்மளோடு இருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துகிற தேவனுமாயிருக்கிறார். அவரை நாம் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருப்பது பெரிய பாக்கியம். இந்த வேளையிலும் கடந்த நாளெல்லாம் காத்து இந்த புதிய நாளை காண செய்த தேவனை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோமா? அவருடைய பாதத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அவர் வருந்தி அழைக்கிற தேவன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பழைய பாடலை சேர்ந்து பாடுவோமா? ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சோவண்டே. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கொடுவிட்டு நாவி போன பின்னால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டே. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதும் ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதும் ஏன்? வந்தவர் பாதும் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த கால வெள்ளில தேவ சமூகத்துல வருகை தந்திருக்கிற நம்மை நோக்கி பார்க்கிற தேவன் அல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் வினாய் இவிடாதபடி தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நம்மை பார்த்து அழைக்கிற தேவன், அவரிடத்துல வருகிறவர்களுக்கு தஞ்சம் புகுறவர்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன், சமாதானத்தை அருளி செய்கிற தேவன். இந்த வேளையிலும் நம்மை தம்முடைய சமாதானத்தினாலும் அன்பினாலும் கிருபையினாலும் அலங்கரிக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து அமேன் அவரை துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா, ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹாலெலூயா ஹாலெலூயா. நாங்கள் உமக்கு பலி செலுத்துகிறோம் அப்பா. காலை வேளையில உமக்கு நாங்கள் துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. நீர் மகிமையான தேவன், உமை மகிமைப்படுத்துகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. நாங்கள் காலையிலும் ஆராதிக்கும்படியாய் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீர் ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஓ ஹாலெலூயா. எங்கள் பாவங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு அன்று ஒரே விசு
விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தரை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோப்பா. எங்கள் பலி அங்கீகரிப்பீராக, எங்களையே ஜீவ பலியாய் தருகிறோம், எங்களை அங்கீகரிங்கப்பா, எங்கள் பலி அங்கீகரிங்க இயேசுப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல நேசரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாமா? ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா. உமக்கே ஆராதனை துதிபலிகளை ஏறெடுக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு உம்மை அன்பு கூறுகிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனே, அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் ஆராதனையை முகர்ந்து கொள்ளுமையா, எங்கள் பலியை முகர்ந்து கொள்ளுமையா. எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்து எங்களை தயவாய் இந்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களுக்கு ஓ பூரண சமாதானம், பூரண சம்பூர்ண ஆசீர்வாதம் உம்முடைய பாகரத்திலிருந்து எங்களுக்கு இறங்கி வரட்டும். ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே, இந்த காலை வேளையில் எங்களுடைய ஆராதனையை நீர் முகர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றியப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசி இடைபடுங்க. நாள் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு கற்றுத்தாங்க. உம்மிடத்தில் கடந்து வந்திருக்கிற எங்களுக்கு நீர் ஆண்டவரே போதுமானவரும் நல்லவரும் இளைப்பார்கள் தருகிற தேவனுமாய் இருக்கிறீர். உம்முடைய பாதம் பணிந்து உம்முடைய சத்தத்துக்கு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளிலும் கர்த்தர் நமக்கு தம்முடைய வேத பகுதியிலிருந்து வேதத்திலிருந்து மத்தேயு 11:28 விதமாய் சொல்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த வேத வசனத்தில் கர்த்தர் ரெண்டு காரியங்களை நம்மிடத்தில் சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். இரண்டாவதாக, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு
உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இரண்டு காரியத்தை கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு சொல்லுகிறார். காலை வேளையில் அவர் சொல்லும் முதலாவது காரியம், என்னிடத்தில் வாருங்கள். இரண்டாவதாக, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, எதை நாம் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும், எதற்காக நாம் கர்த்தரிடத்தில் போக வேண்டும், என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் வருந்தி அழைக்கிறார். அன்றைக்கு கர்த்தரை தேடி போன ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை வேதத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு சகேயு அவர் எப்படிப்பட்டவரோ என்று அறியும்படி அவன் அவரை பார்க்க ஆசைப்பட்டு கூட்டத்திற்கு நடுவில் போகிறான். அவரை பார்க்க முடியாத குள்ளனாய் இருந்த பொழுது எப்படியாவிலும் இவரை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல அவனுக்கு ஒரு அவ்வளோ ஒரு வாஞ்சை இருந்தபடியினால காட்டத்தி மரத்தில் ஏறி அவரை பார்த்தான். ஏசு மரத்தின் கீழ் நின்று சொன்னார், சகேயுவே இறங்கி வா என்று சொல்லி. அவன் அவரிடத்தில் வந்தபொழுது அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாயிற்று. அதுவரையிலும் சமுதாயம் அவனை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு அவன் அதிகமாய் லஞ்சங்களை வாங்குகிற ஒரு மனுஷனாய் இருந்தான். எப்போது இயேசு அவனை நின்று அழைத்தாரோ, எப்போது அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் வந்தானோ, அது முதல் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாயிற்று. இயேசு அவனுடைய வீட்டுக்கு சென்றார். இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அவனிடத்தில் வாழ்த்துதல் செய்தியை அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ரட்சிக்கப்பட்ட அவன், நான் யாரையாகிலும் ஏமாற்றியிருந்தால் நாலுத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் வாக்கு கொடுக்கிறான். அதை செய்தான். எப்போது ஒரு மனுஷன் கர்த்தரிடத்தில் வருவானோ, இயேசுவினண்டையில் வருவானோ, அப்போதே அவன் வாழ்க்கையில் இருக்கிற மதீனமான காரியங்கள், அவன் வாழ்க்கையில் இருக்கிற ஏமாற்றுத்தனங்கள், அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தாறுமாறுகள் மாறிப்போகும். அவனுக்குள்ள ஒரு சீர்பொருந்துதல் வரும். அவனுக்குள்ள ஒரு உத்தமம் வரும். அவனுக்குள் இரக்க சிந்தை வரும். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவண்டை வருவதனால் மிகுந்த பயனுண்டு, மிகுந்த நன்மை உண்டு, மிகுந்த ஐஸ்வர்யம் உண்டு. இன்னும் நாம் பார்க்குறோம், ஒரு முறை கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஒரு பிச்சார ஸ்திரீ, அவள் தன் உயிருக்கு பயந்து அவர்கள் கல்லறிந்து கொண்டு துரத்தி கொண்டு வர்றாங்க. உயிருக்கு பயந்து ஓடுறான். ஓடி போகிற வழியில் இயேசுவை கண்ட பொழுது ஓடி அவருடைய பாதத்தில் விழுகிறாள். இயேசு அவளுக்காக பரிந்து பேசணும்னு பேசலை. பட் அந்த நேரத்தில் அவர் கல்லறிய வந்தவர்களை பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியட்டும் என்று. எல்லாரும் இருதயத்தில் குத்துண்டார்கள். தங்கள் பாவ சிந்தையை, தங்களுடைய பாவத்தை உணர்ந்தவர்களாக ஒருவர் பின் ஒருவராக கற்களை கீழே போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அந்த ஸ்திரீயும் நிமிர்ந்து பார்த்தாள். இயேசு சொன்னார், நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அன்று முதல் அவள் வாழ்க்கையில் பரிபூரண மாற்றம். அவள் அதன் பின்பு தவறு செய்யவில்லை. அதன் பின்பு கர்த்தருடைய காரியமாய் இயேசுவுக்கு பின்னடந்த ஒரு சிஷ்யாய் மாறினாள். பிரியமானவர்களே, இயேசுவிடம் வரும் பொழுது பெரிய மாற்றங்கள் சம்பவிக்கும். எப்பேற்பட்ட பாவமும் மன்னிக்கப்படும். எப்பேற்பட்ட பாவியையும் நேசிக்கிறவர் நம் இயேசு கிறிஸ்து. அவர் பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே இந்த உலகத்தில் வந்தார். பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாய் பிதாவாகிய தேவன் இயேசுவை நமக்கு தந்தருளினார். அவரிடத்தில் வருகிறவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. மறுபடி அவன் பாவம் செய்யாதபடி அவன் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிடும். அவன் வாழ்க்கை புதுரூபமாகிவிடும். பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரசுமக்கிறவர்களே, என்னண்டையில் வாருங்கள் என்று அழைக்கிற அந்த இயேசுவிடத்தில் நாம் வருவோமானால், பாவ பாரமானாலும் சரி, கடன் பாரமானாலும் சரி, உலகத்தின் பலவிதமான நெருக்கத்தினால் பாரப்பட்டிருந்தாலும் சரி, அவர் விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவன்.
அவர் நம்மை விடுவித்து நம்மை சமாதானத்தோடு பூரண சமாதானத்தோடு நடத்த போதுமானவராயிருக்கிறார். இன்னும் வேதத்தில் நம்ம பார்ப்போம்னா இயேசு சொல்கிறார், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு தடை செய்யாதிருங்கள் என்று. சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் அவர் நேசித்து அவர்களை அரவணைத்துக் கொள்கிறார். நம்மை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம், ஒருவன் சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லி. ஒவ்வொரு மனுஷரும் நாம் தேவனுடைய ராஜ்யம் அந்த பரலோகத்தை சென்று அடைய வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பமும் வாஞ்சையுமாக இருக்கிறது. ஆனால் இந்த உலக போக்கில், இந்த உலகத்தில் நம்ம பல பாவங்களை செய்து விடுகிறோம், மீறி நடந்து விடுகிறோம், குற்ற செய்கிறவர்களாக குற்ற உணர்வோடு பாவ உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவைகளிலிருந்தெல்லாம் விடுதலை பெற வேண்டுமானால் நாம் அவரிடத்தில் வருவோம். சிறு பிள்ளைகளைப் போல கபடமற்ற பிள்ளைகளாய், கபடமற்ற இருதயத்தோடு, புறாவை போல கபடமற்ற இருதயத்தோடு கர்த்தரை சார்ந்து கொள்வோம். அவரிடத்தில் வரும்போது அவர் நம் குறைவுகளை மாற்றுவார். அவரிடத்தில் வரும்போது அவர் நம் பாவங்களை மன்னிப்பார். அவரிடத்தில் வரும்பொழுது அவர் நமக்காக எதை எதை செய்ய வேண்டுமோ ஆலோசனை தந்து அவருடைய சத்தியத்தின் பாதையில் நம்மை நடத்துவார். அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு, சமாதானம் உண்டு. ஆகவே நாம் அவரை தேடி வருவோம். இந்த காலை வேளையில் தேடி வந்திருக்கிற நமக்கு நிச்சயமாக இளைப்பாறுதல் உண்டு. அவரை தேடி வந்தவர்கள் வெறுமையாய் போக விடவே மாட்டார். அன்னைக்கு ஜனங்கள் அவருடைய பாதத்தில் தேடி வந்து அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அந்த மலை பிரசங்கம் முடிந்த போது அவர்கள் பசியால் விடாய்த்திருக்கிறதை பார்த்து இயேசு மனதுருகி உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டு அதை அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் பழுகி பெருகி பெருக பண்ணி அதை ஆசீர்வதித்த போது அது எல்லாருக்கும் திருப்தியாய் சாப்பிட்டு மிச்சம் எடுக்கிற அளவுக்கு அது பழுகி பெருகிற்று. இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் அநேக குறைவுகள் உண்டு. நாம் இயேசுவிடத்தில் வந்துவிட்டால், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தார், நிச்சயமாக அவர் நம்மை வெறுமனை விடுகிற தேவன் அல்ல. இந்த காலை வேளையில் நம்மை நிரப்பி அள்ளி அனுப்ப, நம்மை நிரப்பி இந்த நாளை ஆசீர்வதித்தர அவர் போதுமானவராயிருக்கிறார். அவரை இறுதியாய் பிடித்துக் கொள்வோம். அவரை தேடி கிட்டி சேர்ந்து அவரோடு கூட நடப்போம். அவர் நம் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். நம் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு என்னென்ன காரியம் நமக்கு உண்டோ, இன்றைக்கு என்னென்ன காரியமாய் நாம் முயற்சி எடுக்கிறோமோ, என்னென்ன காரியமாய் போராடி கொண்டிருக்கிறோமோ, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் முன்னின்று நமக்கு நன்மை செய்வார், விடுதலை தருவார். ஆமென், ஆமென். அவரை தேடி அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. அடுத்து 2வதாக பாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவிடத்தில் எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு பிதாவின் சித்தம் செய்கிறவராக வாழ்ந்தார். பிதாவின் சித்தம் செய்யவே இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். பிதாவின் குமாரன் என்று சொல்கிறதே கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், நமக்காக பாவிகளாகிய நமக்காக பாவமறியாத அந்த தேவகுமாரன் இந்த பூமியில் பாவத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். எல்லாவற்றையும் பிதாவின் சித்தம் செய்வதே என் போஜனம் என்று சொல்லி எல்லாவற்றையும் பிதாவுக்காக செய்து முடித்தார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் ஆம் இயேசுவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், பிதாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். நம்மை சிருஷ்டித்ததன் நோக்கம் என்ன, அதன் காரியம் என்ன, அதன் சித்தம் என்ன, பிதாவின் சித்தம் என்னிடத்தில் என்ன என்பதை அறிந்து நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருப்போமானால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவருக்கு விரோதமான காரியங்கள் எவ்வளவோ இருந்தது, ஆனால் அவைகளையெல்லாம் அவர் பொருட்படுத்தாதபடி பிதா தன்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்தார், அதை செய்தார். எதை செய்தாலும் அதற்கு முன்பாக தேவனுடைய சமூகத்தில் சென்று ஜெபிக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை இயேசு வைத்திருந்தார். தன்னுடைய ஊழியத்துக்கு வரும் முன்பாக 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்தார்.
பிசாசினால் சோதிக்கப்பட்ட பின்பும் அவர் அவனை ஜெயித்து தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார். இயேசுவோடு வாழ ஆசைப்படுகிற நம் வாழ்க்கையில் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம். பிரியமானவர்களே, பிதாவின் சித்தம் செய்யணும், அந்தி சந்தி மத்தியான வேலை ஜெபிக்கணும். இயேசு எல்லா காரியங்களுக்கும் நேரம் கால பார்க்கல, போய் ஜெபித்தார், தனித்திருந்து ஜெபித்தார், சீஷர்களோடு ஜெபித்தார், தேவாலயத்தில் போய் ஜெபித்தார். ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். தேவாலயத்தில் சென்று புஸ்தக சுருளை எடுத்து வேதத்தை வாசிக்கிறார், அதன் விளக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் நாம் வேதத்தை அனுதினமும் தியானிக்கிறவர்களாக, எப்போதும் ஜெபிக்கிற ஒரு நல்ல குணமுடையவர்களாக இருப்போம். அதை நாம் இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். அப்படி கற்றுக்கொள்ளும் போது நமக்கு இளைப்பாறுதல் உண்டு, நம் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் உண்டு. இயேசுவினிடத்தில் வரும்போது சரீரத்தில் நல்ல இளைப்பாறுதல், இயேசுவிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கும் இளைப்பாறுதல். பிரியமானவர்களே, நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் இளைப்பாறுதலாய் சமாதானமாய் இருக்குமானால் எவ்வளவு பேரானந்தம், எவ்வளவு நன்மையான காரியம். அந்த இயேசுவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுவோம். கல்வாரி மேடு வரைக்கும், கல்வாரியில் கொல்கத்தா வரைக்கும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின நம் இயேசு கிறிஸ்து அந்த கொல்கத்தா மலையில் கல்வர்கள் நடுவில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவருக்கு எதிர்த்து கஷ்டங்களை கொடுத்த ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்த இயேசு, மன்னித்த இயேசு நம்முடைய தகப்பனாய் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியினால் நாம் பாக்கியவான்கள். அவர் மன்னித்தலை கற்றுத்தந்தார். சிலுவையில் அவ்வளவு அந்தகோலம் அடைந்து மிகுந்த கஷ்டத்துக்குள் இருந்தாலும் மரணத்தின் தருவாயிலும் மன்னிக்கிற ஒரு நல்ல குணத்தை வெளிப்படுத்தின இயேசுவின் அந்த சுபாவத்தை நாம் கற்றுக்கொள்வோம். யார் நமக்கு விரோதமாக எது செய்தாலும் முதலாவது மன்னிக்க கற்றுக்கொள்வோம். நாம் மன்னிக்க மன்னிக்க அது நமக்கு ஆசீர்வாதமாய் அமையும். மன்னியாமல் இருக்கும் பொழுது அது நமக்கு பல மனப்பிரச்சனைகளையும் சாபத்தையும் தான் கொண்டு வரும். நமக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். உன் சத்ருவையும் சிநேகி என்று சொல்லி இருக்கிறார். அது நாம் செய்வோமானால் நாம் இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவையும் வேதத்தை தியானித்து தியானித்து அதன் மூலமாக அந்த வார்த்தைகளின்படி நாம் வாழ்வோமானால் இயேசுவிடமிருந்து அந்த வேத புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வாழும் பொழுது நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டு. அநேக ஆத்துமாக்களை இளைப்பாறுதலுக்குள்ள நடத்த நமக்கு ஞானம் கிடைக்கும், நமக்கு அதற்குரிய கிருபைகள் தேவனிடத்திலிருந்து கிடைக்கும். பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என் அன்னையில் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னுகம் எளிது, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட கூறுகிறார். நாம் அவருடைய சித்தம் செய்வோமா? அவரிடத்திலிருந்து அவருடைய நல்ல சுபாவங்களை கற்றுக்கொண்டு அவரை போல மாறுவோமா? கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவரிடத்தில் வந்த ஒருவரே அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற நம்மை அவர் இளைப்பாற பண்ணுவார். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா! இந்த காலை ஜெப வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்க வந்திருக்கிறோம்ப்பா. இந்த ஹெவன் டிவி மூலமாய் மகளிர் மன்றாட்டு ஜெப வாயிலாக உம்மோடு கூட மன்றாடி ஜெபிக்க வந்திருக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்கள் ஜபத்துக்கு பதில் தருவீராக, எங்களுக்கு இளைப்பாறுதலை தருவீராக, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. கூடி வந்து ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் இதோ இந்த வேளையில உம்முடைய வலக்கரம் நீட்டி ஆசீர்வதிங்கப்பா.
உம்முடைய தயவுள்ள கரங்களை எங்கள் மேல் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவன் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி இந்த நாளின் ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுக்கு ஜெயமாய் மாற்றி தாங்க. எங்களை தாழ்த்தி உங்க கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் அப்பா. குடும்பத்தின் தலைவர் தலைவி பிள்ளைகள் பெரியவர்கள் யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிறைந்து நடக்க வேண்டிய வழியில நடந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்து இந்த நாள் ஒரு இளைப்பாறுதலின் நாளாய், சந்தோஷத்தின் நாளாய், சமாதானத்தின் நாளாய் கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தருகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் வீடுகளுக்குள்ள நீர் உலாவும். உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரத்தின் ஐஸ்வர்யம் எங்கள் வீடுகளுக்குள்ள இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற பரமபிதா, எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீராக. எங்களுக்கு நிறைவானதை தந்து பூரண சமூரணமான திருப்தியான ஒரு வாழ்க்கை இந்த நாளில தாரும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிறவர்கள், திருமண நாளை அனுசரிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிறந்த நாள் காண்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதலை கொடுத்து சமாதானத்தோடு நடத்துங்கப்பா. இந்த புதிய வருடம் புதிய கிருபை புதிய நன்மைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய நடத்துதல் காணப்படணும். உம்முடைய ஐஸ்வர்யம் அவர்கள் மேலே பா திரளாய் பெருகுவதாக. திருமண நாளை நினைவு கூறுகிற குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய மகிமையினால் நிரப்புவீராக. அவர்கள் கூடாரங்களுக்குள்ள தேவனுடைய நடத்துதலோ தேவ ஆசீர்வாதமும் திரளாய் பெருகட்டும். வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் அனுபவிக்க கிருபை செய்யுங்கப்பா. அல்லேலூயா. குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதாக, பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தாழ்த்தி உங்க கரங்களில அப்பா ஸ்தோத்திர பிறந்த நாளை காண்கிறவர்கள், திருமண நாளை காண்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஹெவன் டிவி ஊழியத்துக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த வேளையிலும் ஹெவன் டிவி ஊழியத்தை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கணும். தேவன் நடத்தி வருகிற இந்த நல்ல ஊழியம் கர்த்தரனால் மேன் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு இது கடந்து சென்று ஒரு இளைப்பாறுதலை தரும்படியாக எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹெவன் டிவிக்காக ஸ்தோத்திரம். அங்க வேலை பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவர்கள் குடும்பங்களில தேவ நன்மை பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்பான்சர்ஸ் ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரம். தேவனே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும், பலத்த கிரியைகளை நடப்பியும் ஆண்டவரே. ஹெவன் டிவி மூலமாய் தகப்பனே பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் வியாதி கட்டுகளுக்குள்ளும் பலவிதமான பிரச்சனை இருப்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குவீராக. விடுதலையாக்கி அவர்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய ராஜ்யத்தின் பங்காளிகளாய் மாற்றுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. God bless you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. Happy birthday to துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும்